இந்த வீடியோவில் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாயிலேருந்து நாற்று என்ன பண்ணுவேன்றத மட்டும் சொல்லலான்னு நினச்சேன். நான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தா என்னென்ன பூஜை பண்ணுவீங்க நீங்கன்னு. அதனால் அங்கே அந்த ஆடிக்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக தலை குளிக்கிறது. ஆக்சுவலாக ஆற்றுல பொம்பளை பண்ணிருந்தாலும் சரி, நம்மளும் சரி, எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் சரி, இல்லை என்ன ஷாம்பு போட்டோம், தலை குளிக்கிறது விசேஷம். இந்த அஞ்சு ஆடி வெள்ளிக்கிழமையும் அட்லீஸ்ட் வந்து தலை குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தலை குளிச்சுட்டு நான் வந்து நார்மலாக விளக்கு பூஜை, முன்னாடியே இந்த குபேர பூஜையெல்லாம் காமிச்சிருக்கேன், இருந்தாலும் இப்போயும் சொல்கிறேன். விளக்கு பூஜை என்னென்னா, இந்த விளக்கு அஞ்சு முக விளக்கோ என்ன, இந்த மாதிரி என்ன விளக்கு இருக்கோ, எவசல் இல்லாமல் எந்த விளக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். எவசல் இல்லாமல் மண்ணிலையோ இல்லை பித்தளையிலையோ வெள்ளிலையோ எடுத்துக்கலாம். அஞ்சு விளக்கில் நல்லா தேய்ச்சிட்டு இந்த இடத்துல கொஞ்சோண்டு குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம லட்சுமி இதுலேயே ஆவாரம் பண்ணுற மாதிரி அனுப்பிச்சு இந்த இடத்துல வச்சுருக்கணும். அடியில் வந்து விளக்கு கடியில் கொஞ்சோண்டு பச்சரிசி, கொஞ்சோண்டு தோரம்பருப்பு இதை போட்டுட்டு இதுக்கு மேலே விளக்க வச்சுட்டு விளக்கில் வந்து குங்குமம் வச்சுக்கணும். வச்சுட்டு திரி வந்து நிறைய பேர் டவுட் கேட்டுனே இருந்தால் அதனால் திருப்பி காமிக்கிறேன். இந்த கொட்டை பஞ்சில் திரியில் இப்படி ஒரு திரி பண்ணிப்பேன். இது வந்து தாமரத்தண்டு திரி. இங்கே கடையில் இப்படி கிடைக்கிறது தாமரத்தண்டு திரி, இப்படி கிடைக்கிறது. இதுலேருந்து ஒரு இதை எடுத்துட்டு இந்த ரெண்டுத்தையும் ரெண்டாக கணக்கு வச்சுட்டு இப்படி நல்லா இது பண்ணிட்டு இது வந்து ஒரு முகத்துக்கு இதேமாரி அஞ்சு முகத்துக்கு வைக்கணும். மாரி இந்த ஒன்று மூணு நாள் அஞ்சு இதேமாரி அஞ்சு வாட்டி இதுமாரி எடுத்து ரெண்டு ரெண்டாக எடுத்து பண்ணிட்டு அஞ்சு வைக்கணும். இப்போ ஏழு முகத்துக்கு ஏற்றினா கூட அதேமாரி ஏழு திரி, ஏழு முகத்தில் ஏழு திரி போடணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் டவுட் திரி வந்து ஜோடி திரி. ஆமாம், ரெண்டு திரியாக இருக்கும். நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், ஒன்று கொட்டை பஞ்சும் ஒன்று வந்து இந்த பாருங்க கொட்டை பஞ்சுன்றது இப்படி இருக்கும். கடையில் கிடைக்கும், கிடைக்காட்டாலும் உங்களுக்கு என்ன திரி கிடைக்குதோ ரெண்டு திரியாக போடணும், ஒன்றா போடக்கூடாது. நான் வந்து இது ஒன்று எடுத்துப்பேன், இது ஒன்று எடுத்துட்டு ரெண்டாக போட்டு திரியை அஞ்சு திரி விட்டு நல்லெண்ணில் தான் விளக்கேற்றிட்டோம். நம்ம ஆற்றுல என்ன பூ கிடைக்கிறதோ, ஒரு ஒரு பூக்கும் வந்து ஒரு ஒரு இது இருக்குது. ஆக்சுவலாக வாசனை பூ போடுறது நல்லது, இல்லை ஆற்றுல இருக்கிற பாரிஜாதம் இல்லை இந்த பவழமல்லி அதுமாரி சங்குப்பூ அது கிடைச்சாலும் ஓகே. இல்லைனா மல்லிப்பூ கிடைக்கும், மல்லிப்பூ இல்லை இந்த சம்மங்கிப்பூ இல்லை இந்த ரோஜா இல்லை வில்வம் கூட ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். வில்வம் எடுக்கும்போது இந்த மூணாக எடுத்துக்கணும், இந்த மூணு இலையாக எடுத்துக்கணும். லட்சுமிக்கு வந்து வில்வம் பிடிக்கும் அப்படின்னு, அதனால் இந்த மூணு அந்தமாரி இல்லை இந்தமாரி மகிழம்பூ நமக்கு என்ன பூ உங்களுக்கு கிடைக்கிறது இந்த பூ தானே கிடையாது, வாசனை பூவாக எடுத்துக்கோங்க. வாசனை பூவாக எடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், அதாவது லட்சுமி அஷ்டோத்திரம் ஓம் விகிருதியே நமக்கு, ஓம் விகிருதியே நமக்கு, அந்த அந்த சோஸ்திரம் சொல்லிட்டு இந்த கையால் எடுத்து இந்த பூ அப்படி விளக்கு மேலே போட்டு போட்டு அதான் விளக்கு பூஜைன்றது. இது காத்தாலையும் பண்ணலாம், சாயந்தரமும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ இதை போட்டு பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணிவிடுது, ஏதாவது பிரசாதம் பண்ணி வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அஞ்சு நாள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. முடிஞ்சால் வார வாரமே வெள்ளிக்கிழமையோ இல்லை பௌர்ணமி டயத்தில் பண்ணுறது. இந்த திருவிழுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, திருவேந்தன் திருவிளக்கே திருவிளக்கே வேந்தன் உடம்பிறப்பு ஜோதி விளக்கேன்னு இந்த ஸ்லோகம் இருக்குது. இது தெரிஞ்ச தமிழ்லேயே இருக்கு, ரொம்ப சொல்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி திருவிளக்கு பூஜைன்னு கிரிஸ்டோரில் கிடைக்கிறது, இது வாங்கிட்டும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரிஞ்சு சொல்கிறது நல்லது. இந்த இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக இந்த லலிதா சகஸ்திரம் நாம சொல்கிறது வந்து அவ்வளோ விசேஷம். தெரிஞ்சவா வந்து லலிதா சகஸ்திரம் நாம சொல்லலாம், ரொம்ப 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 விசேஷம். உங்களால் தெரியலன்னா கூட அட்லீஸ்ட் வந்து ஆற்றுல வந்து டெட்டே போட்டு விடுங்க, அட்லீஸ்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக டெய்லியும் ஆற்றுல வந்து லலிதா சகஸ்திரம் நாம விஷ்ணு சகஸ்திரம் நாம போடுறது நல்லது. இந்த ஆடி மாதம் இந்த லலிதா சகஸ்திரம் உங்களால் சொல்ல முடிஞ்சால் அவ எப்படி ஓடிட்டு எல்லா சேனல்லையும் போடுறான் அந்த டயத்துக்கு, அதை பார்த்துட்டு சொல்லும்போது சேர்ந்து நம்மளும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த விளக்கு பூஜை கண்டிப்பாக பண்ணுறது. பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நம்மளால் முடிஞ்ச சுமிங்லி அட்லீஸ்ட் ஒத்தருக்கு வெத்தலை பார்க்க இது பண்ணுங்கள். வெத்தலை பாக்கு மஞ்சள் இந்த மாதிரி விரலி மஞ்சள் வச்சா விரலி மஞ்சள் குங்குமம் டப்பா ஒரு தேங்காய் கண்டிப்பாக தேங்காய் கொடுக்கணும். தேங்காய் வந்து பூர்ண பலன். ஏதாவது பழம் என்ன பழம் இருக்கோ பழம் க்ளோஸ் பீட்டர் உங்களால் அந்தமாதிரி இதெல்லாம் வாங்க முடியலாம் கூட இந்தமாதிரி கூட இப்போ கிடைக்கிறது. சும்மா ஒரு இது கூட பேசி இதுமாரி கூட சில பேருக்கு வந்து அதில் யூஸ் பண்ண முடியாது அப்படி கொடுக்க முடியாது. இதுமாதிரி சாதாரணமாக இது கூட ரொம்ப ரேட் கம்மி தான். இதுமாதிரி வச்சு சுமங்கலி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்தமாதிரி விளக்கு பூஜை பண்ணிவிட்டு இந்தமாதிரி சுமங்கலிக்கு கொடுக்குறது ரெண்டாலும் முடிஞ்சது அஞ்சு பேர் கொடுக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு எவ்வளோ முடியுதோ கொடுக்குறது. அம்பாளுக்கு அதேமாதிரி புடவை வாங்கி சாத்துறது வந்து அவ்வளோ விசேஷம். அந்த ஆடி மாதத்தில் வந்து அம்பாளுக்கு வந்து புடவை வாங்கி சாத்துறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நமக்கு எந்த அம்பாள்னா நம்மளுக்கு பிடிச்ச தாயார் அவாவது இதான் இந்த அம்பாளுக்குன்னா கிடையாது, இல்லை யாருக்காவது வாங்கி கொடுத்தா கூட அவ்வளோ விசேஷம். இந்த ஆடி மாதத்தில் வந்து புடவை வாங்கி கொடுக்கறது வந்து அவ்வளோ நல்லா அவ்வளோ நல்லது, அவ்வளோ சிறப்பு. நம்ம வரவா நம்ம ஆற்று வர சுமங்கல் எல்லாமே நம்ம வந்து அம்பாளை நினச்சிட்டு வரவாளுக்கு பண்ணுறது அவ்வளோ விசேஷம். இது நார்மல், இது வந்து நான் பண்ணுற பூஜை. இப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தா கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு வந்து. அப்புறம் நான் மூணு பேரை கேட்டுட்டு நான் அவ கேட்டு அவள் சொன்னதை நான் சொல்கிறேன். எல்லாருமே என்ன சொன்னான்னா, காமாட்சி அம்மன் இருக்கா இல்லையா, காமாட்சி அம்மன் வந்து கல்யாணத்துக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறது வந்து காமாட்சி அம்மன் தானா. ஸோ இந்த காமாட்சி அம்மனுக்கு வந்து இந்தமாரி ப்ரௌன் கலரில் குங்குமம் வாங்கணும். குங்குமம் வந்து ப்ரௌன் கலரில், அது ஏன் சொல்ல தெரியல, ப்ரௌன் கலர்னா ஆக்சுவலாக எங்கள் நானும் குங்குமம் சின்ன பண்ணுவேன் அம்பாளுக்கு, அது வந்து ப்ரௌன் கலர் தான். நான் சுகந்தா குங்குமம் அதுமாதிரி ப்ரௌன் கலரில் குங்குமத்தை இந்த கையால் எடுத்துக்கணும். இந்த குங்குமத்தை இந்த கையால் எடுத்துட்டு
இது மாதிரி விரல் தான் சரி இந்த விரலால் எடுத்துக்கிட்டு இது மாதிரி அம்பாளுக்கு நடிச்சுன்னதான் ஒரு பிளேட் வச்சுக்கிட்டு இந்த இதில் வந்து நம்ம தெரிஞ்ச சோகம் விகிருதியான மேலே ஓம் விகிருதியான மேலே வித்யாயின மேலே வந்து நம்ம தெரிஞ்ச ஸ்லோகத்தை அம்பாள் ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை அப்புறம் நம்மளும் ஆற்றுல இருக்கவாள் எடுத்துக்கலாம் ஆற்றுல வர சுமங்களுக்கு கொடுக்கலாம். இந்தமாரி காமாட்சி அம்மனுக்கு பண்ணுறதுனால கல்யாண தடைகள் நீங்கும், கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ரெண்டு மூணு பேரை கேட்டுட்டு தான் இது சொல்கிறேன் நான். ஸோ கல்யாணம் ஆனோன்றவா இந்தமாரி காமாட்சி அம்மன் ஃபோட்டோ வாங்கிட்டு பண்ணுங்க. காமாட்சி அம்மன் வந்து சாதாரணமாக ஆற்றுல வந்து இப்போ நான் என்ன பண்ணணும் அந்த ஆடி விழுக்க மாட்டேங்கி தயார் இருப்போம் என்ன பற்றி தயார் இருக்குது அப்புறம் விக்கிரகம் இருக்குது, விக்கிரகத்துக்கு நான் வந்து வச்சுட்டு குங்கும அர்ச்சனை பண்ணுவேன். இந்த இந்த ஆடி மாதத்தில் ஜென்ரலாகவும் வேண்டுதல் எதுவும் இல்லாட்டால் கூட இந்தமாதிரி குங்கும அர்ச்சனை இந்த விளக்கு பூஜையும் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். இந்த காமாட்சி அம்மன் வந்து கல்யாணத்துக்கு மதுரை மீனாட்சி தாயார் இந்த மாதிரி நம்ம ஆற்றுல எந்த பெரு எந்த தாயார் இருக்காலும் அவளுக்கு வந்து குங்கும அர்ச்சனையும் விளக்குக்கு வந்து இந்தமாதிரி இப்போ பூ போட்டு அர்ச்சனை பண்ணுறது வந்து ஆடி வெள்ளிச்சவால் ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கு முடியாட்ட கூட வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காத்தாலேயோ சாயந்தரமோ பர்டிகுலர் டைமும் கிடையாது, உங்களுக்கு எப்போ முடியுதோ பண்ணுங்கள். ஒன்றுமே பண்ண முடியாட்ட கூட பரவாயில்ல, ஒரு நெய் விளக்கு ஆற்றுல ஏற்றிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு டெய்லி ஆற்றுல வந்து காத்தால சாயந்தரம் விளக்கேற்றினாலே அதுவே பெரிய நம்மளுக்கு வந்து எந்த தோஷம் எந்த பிரச்சனையும் ஆற்றுல வராது. அதை நீங்கள் வந்து பர்டிகுலராக அது வந்து பழக்கம் பட்டு வச்சுருந்தாலே போகிறோம். அது இப்போ சிம்பிள் பூஜை பைசா வரத்துக்கு சொல்லுங்க அப்படின்னா சிம்பிள் பூஜை அப்படின்னா இப்போ பசுமாட்டுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது டெய்லி நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பெரிய கைங்கரியோ அதுவே வந்து நம்மளுக்கு லட்சுமி கடாட்சம் வரும். எங்கே கிடைக்கிறதோ ஒரு வாழைப்பழமோ கீரையோ என்ன முடியிறதோ கையில் என்ன இருக்கோ அதை வாங்கி பசுமாடு கொடுக்கறது இந்தமாதிரி சின்ன சின்ன பூஜை பண்ணி இப்போ அம்பாலை சேர்க்கறதே வந்து நம்மளுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அது இது அதான் சொல்லணும்னு நினச்சேன் அவங்களோட. நான் இப்போ சொன்னது திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடலான் இருக்கேன், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து திருப்பி திருப்பி புரிய மாட்டேங்குது நான் பேசுறது கரெக்டாக, அதனால் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். ஆடி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அம்பாளுக்கு வந்து குங்குமர்ச்சனையும் விளக்கு பூஜையும் பண்ணுறது ரொம்ப விசேஷம். குங்குமர்ச்சனைன்றது வந்து ப்ரௌன் கலர் குங்குமமாக அந்த மஞ்சள் கலந்த குங்குமமாக வாங்கிக்கணும், அது இந்த விரலில் எடுத்துட்டு பண்ணணும். விளக்கு பூஜை அதேமாரி அரிசி பருப்பு வச்சுட்டு விளக்கு வச்சுட்டு அஞ்சு முகமும் ஏற்றணும். அஞ்சு முகமும் ஏற்றிட்டு எண்ணெய் பூ ஆற்றுல இருக்கோ நல்ல வாசனை பூவாக எடுத்து நம்ம விகிருதியான விகிருதியான மகாலட்சுமி அஷ்டோத்திர ஸ்லோகம் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச திருவிளக்கு ஸ்லோகம் என்ன இருக்கோ அதை போட்டு அர்ச்சனை பண்ணலாம். தெரிஞ்சவா லலிதா சாஸ்திரம் நம்ம சொல்கிறது ரொம்ப விசேஷம். இதை பண்ணிவிட்டு ஏதாவது சக்கரை அரிசியில் சக்கரை பொங்கல் நிறைய திருக்குணமதி பாயசம் அம்பாளுக்கு பிடிக்கும், அதை வந்து பண்ணிவிட்டு வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்க ரொம்ப விசேஷம். இதில் என்ன கம்பெயின் பண்ணேன்னா நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப பேர் கேட்டுன்றதுனால நிறைய பேர்கிட்ட கேட்டவா என்ன சொன்னான்னா காமாட்சி அம்மனுக்கு குங்குமார்ச்சனை பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து கல்யாணம் சீக்கிரம் ஆகும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் இந்த காமாட்சிமன் ஃபோட்டோ காமிச்சிருக்கேன். உங்களுக்கு காமாட்சிமன் ஃபோட்டோ தானே இல்லை, ஆற்றுல எந்த அம்பாள் ஃபோட்டோ இருக்காலோ என்ன தாயார் இருக்காலோ அந்த தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு விளக்கு பூஜை வந்து வெள்ளிக்கிழமை காத்தாலேயோ சாயந்தரமோ எப்போ வேணால் பண்ணலாம். இதுதான் இந்த வெள்ளிக்கிழமை அந்த மாதம் அரிசியும் பருப்பும் என்ன பண்ணணும், அந்த அரிசி பருப்பு அப்புறம் சமையலுக்கு எடுத்துட்டுலாம். சாதம் வடிக்கும் போது சமையல் இப்போ பெருமாள் நிவேதம் பண்ணலாம் தனியாக டிஃபன் பாக்ஸ் கட்டுறோன்னா அந்த சதோடு வந்து இதை போட்டு வச்சுருந்தோம். இல்லை தோசை அடுத்த நாள் வெள்ளிக்கு இந்த பூஜையை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமைக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் டே பண்ணணும். இந்தமாதிரி வெள்ளிக்கிழமை பண்ணுற அந்த குங்குமத்தை கூட நம்மளும் எடுக்கலாம், ஆற்றுல ஒரு சுங்குலிக்கும் கொடுக்கலாம். அதேமாதிரி வெத்தலைப்பாக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப விசேஷம், வெத்தலைப்பாக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். புடவை வாங்கி கொடுத்தா உங்களால் வசதி இருந்து வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் நல்லது. அதுமாதிரி அம்பாளுக்கும் புடவை வாங்கி கொடுக்கலாம். இது வெத்தலைப்பாக்கு வாங்கி கொடுக்குறது வந்து வேறு எதுவும் வாங்கி கொடுக்குறதோட ப்ளவுஸ் பிட்டு குங்குமம் தேங்காய் கொடுக்குறது விசேஷம், வேறு எதுவும் இந்த கிஃப்ட் மாதிரி வாங்கி கொடுக்குறது வந்து எனக்கு என்ன அவ்வளோ மனசுக்கு படுறதில்லை. எப்பயுமே வெத்தலைப்பாக்குன்னா இந்த ப்ளவுஸ் பிட்டு புடவை நல்லது. இது வந்து தாம்பூலம் தாம்பூலத்துக்கு ஆமாம் அஞ்சு வெள்ளிக்கிழமையும் கொடுக்குறது ரொம்ப விசேஷம், அஞ்சு செவ்வாய்க்கிழமையும் கொடுக்குறது அதோட விசேஷம், சுமங்களை கொடுக்கணும். ஆமாம் கண்டிப்பாக இதுதான் நான் யூஸ்வலாக பண்ணுறேன் இந்த வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கு பண்ணுறது பூஜை. அப்புறம் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து ஆல்ரெடி இந்த மார்கழி மாத பூஜையில் வந்து ஸ்லோகம் போட்டிருக்கேன், அதாவது இந்த காத்தியாயினி மகாமயி மகாயோகி நேதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிமே குரு குருதே நமக அப்படின்னு சின்ன ரெண்டு மூணு லைன் ஸ்லோகம் தான். இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு மூணு நாலு வாட்டி டெய்லி இந்த சொல்லிட்டு இந்த அர்ச்சனை பண்ணால் கல்யாணம் சீக்கிரம் ஆகும். எங்களுக்கு போட்டிருக்கு அதேமாதிரி சில பேர் என்ன சொன்னாங்கன்னா நான் பண்ணுற பழக்கம் இல்லை எலுமிச்சி மழை மாலையை வந்து வாங்கி போட்டால் தடை என்ன தடை இருந்தாலும் அம்பாளத்துக்கு வந்து இந்தமாதிரி எலுமிச்சி மழை கோவிலில் வாங்கி கட்டிட்டு கோவிலுக்கு போடணும் மாலை ஆற்றுல போடுறதில்ல, கோவிலில் போட்டால் என்ன தடை இருந்தாலும் விளைகிடும் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து வந்து இந்த நெல்லிக்காய் வந்து வெள்ளிக்கிழமை மணிக்கு சில நாளைக்கு பண்ணி இப்போ பண்ணுறதில் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காயை வந்து மாலை மாரி கோத்துட்டு எந்த தாயாரோ எந்த அம்பாளுக்கோ போட்டோம்னா ஐஸ்வர்யம் ஆற்றுல எப்பயுமே நல்லா வரும் அப்படின்னு அது கண் கூட அமைஞ்சிருக்கேன் எனக்கு. அது இப்போ கணக்கு வந்து 11-21 அதுமாதிரி பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு அது வந்து ஊசியில் கோத்துட்டு அம்பாளுக்கு வந்து மாலையாக போடுறது. இது வந்து கோவிலில் போடணும், ஆற்றுல போடுறது இல்லை நான் கோவிலில் போடுறது. இந்த ஆண்டாளோட இந்த மார்கழி இந்த திருப்பாவை படிக்கிறது லலிதா சாஸ்திரம் படிக்கிறது இது வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதம் இந்த ஃபுல்லாகவே டெய்லி வந்து இது பண்ண ஒன்றுமே பண்ண முடியல டைம் இல்லை அப்படின்னு
ஆடி வெள்ளிக்கு. ஆடி மாதம் ஃபுல்லாகவே டெய்லியே இது மாதிரி விளக்கேற்றிட்டு ரொம்ப விசேஷம். காத்தாலையும் சாயந்தரம் ஆற்றுல டெய்லி விளக்கேற்றிட்டு நம்மளால் முடிஞ்சதை பசுமாட்டை கொடுத்தாலே அதுவே ஐஸ்வர்யம் தான். ஆற்றுல சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அது. ஸோ இந்த ஆடி மாதம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா செவ்வாயும் அம்பால ஆற்றுல நம்ம பூஜை பண்ணி நம்மளால் டைம் எல்லாம் முடியுதோ முடியல காத்தால சீக்கிரம் இருந்துடும் இல்லை சாயந்தரமும் ஒரு ஒன் ஹவர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அம்பாலுக்கு பண்ணி அம்பாலோட அனுகிரகம் எல்லாருக்கும் நல்லா கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க.